ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்திற்கான பொது பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு. கன்னி ராசியில் சூரிய பகவான், கன்னியில் புதன் வக்ரம், கன்னியில் செவ்வாய் இருந்துட்டுருக்கிறாரு. துலாத்தில் சுக்கரன், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மகர ராசியிலையும் இந்த மாதம் 25ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் மேஜராக பார்த்திங்கன்னா கன்னியில் இருக்கக்கூடிய புத பகவான் 6ஆம் தேதி துலாத்துக்கு போகிறாரு. திரும்ப மறுபடியும் தமிழ் மாதம் 15ஆம் தேதிக்கு கன்னியிலே புதன் வக்ரமாகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கரன் இருக்கார். அவர் இந்த மாதம் 16ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. தமிழ் மாதம் 25ஆம் தேதி சனியுடைய வக்கர நிவர்த்தி பெறுகிறார். சனி முடியுது. ஆக ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில், குறிப்பாக புதன் சுக்கரன் டிரான்சிட்டில் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிறாங்க. இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். இதில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் இந்த 2021 வருஷம் புரட்டாசி மாதம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கிறார். அவரோட சனி பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் ரொம்ப நாளாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகாமல் இருக்குங்கிற பிரச்சனைகள், சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் தான் இந்த மாதம் சொல்லணும். உங்களுக்கு அறியாத தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோட தொடர்பு கொள்வாங்க. ஃபைனான்ஷியலாக பெரிய க்ரைசஸ் ஒன்றும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை. வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு, பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ரைட் கண்ணில் பிரச்சனை வராமல் மாத்திரம் இந்த மாதம் பார்த்துங்க. வலது கண்ணில் அல்லது வலது காதில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அதை மாத்திரம் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக சனி 2ல இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சை குறைங்க, மற்றவங்க பேச்சுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க, அல்லது கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேளுங்க. தேவையில்லாத கவுண்டர் கொடுக்காதீங்க. இது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள். உங்களுடைய 3ஆம் அதிபதி சனியே 2ல இருக்கார். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் கொஞ்சம் லேட்டானால் கூட கண்டிப்பாக பின்னாடி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்துட்டுருக்கிறதுனால நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இப்போதைக்கு பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் சேல்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் சொத்துக்கள் பிரிவினை இல்லாமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்து செப்பரேட் ஆகிறதுக்கான, பிரிவு ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் பிரச்சனை சால்வேஷன் ஆகி டாக்குமெண்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துடும், அல்லது உங்கள் பத்திரங்கள் அல்லது இதெல்லாமே கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இல்லைனா அவங்களுக்காக நீங்கள் எல்லாம் செலவு பண்ண வேண்டிய காலம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அல்லது மீடியா லைனில் இருந்துகிட்ருக்கீங்க, அல்லது நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டங்களில் ஏஜென்சி வச்சிட்ருக்கீங்க, அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, அல்லது இ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட 4ஆம் அதிபதி குரு பகவானே 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவோட ஒரு அன்பு,
ஒரு ஆதரவு கிடைக்கும், அம்மாவோட ஒரு நல்ல ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல விற்பதற்கான வாய்ப்புகள் சொன்னேன், இப்போ வாங்குவதற்கான வாய்ப்புகள் போத்தார் சைடு ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களுக்கும் சந்தர்ப்பங்கள் உருவாகும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தால் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக சனி பார்க்குறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப்பை யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். நான்காம் இடம் உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் ஜோசியத்தில். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷகரமாக இருக்கும். லவ் சில பேருக்கு அஃபேர்ஸ் பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. பின்னாடி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக்கப் ஆன லவ் அஃபேர்ஸும் திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையா இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க அல்லது மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களாக இந்த மாதம் அமையும். குறிப்பாக இந்த மாதம் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாக பண்ணலாம், அல்லது ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் ட்ரேடிங்கால் ஓரளவுக்கு அவுட்புட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மூலமாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. நீங்களும் ஏதாவது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப பெரிய லெவலில் ஈடுபடுவீங்க. அது மட்டுமல்ல உங்களுடைய ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். குறிப்பாக ஆந்தைவத்தை வழிபட்டக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. உங்களுடைய ஆறாம் அதிபதி சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார். அவர் இந்த மாதம் பதினாறாம் தேதி தான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் இந்த மாதம் பதினாறாம் தேதி தான் ஒரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு. அதனால் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். வேலை இல்லை ரொம்ப நாளாக அப்படிங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. ஐடியலாக இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வேலையில் எனக்கு ஒரு ஐடென்டிஃபை இல்லை, அல்ல வேலையில் ஒரு எஃபர்டு கொடுத்த அளவுக்கு எனக்கு ஒரு ரெக்கக்னைஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் உண்டு. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. போத்தார் கவர்மெண்ட் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வழக்குகள் எதில் இருந்தால் அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையாவே இருக்குன்னு தான் சொல்லணும். காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதுனீங்கனாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்பு அப்ளை பண்ணாலும் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதோட ஹெல்த் கண்டிஷனை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் விஷனில் ப்ராப்ளம்னு. விஷனில் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. அப்டமில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் ராகு தொடர்பு கொண்டாலே உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் வந்துட்டு போகும். இது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ஏழாம் அதிபதி புதனே பத்தாம் இடத்துல இருக்கார், அப்புறம் பதினோராம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தால் நீங்கள் மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருக்குது அது வரவேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக சனியும் குருவும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் இப்போ கொடுத்தீங்கன்னா வராது. ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார். உங்களுடைய
குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருந்துகிட்ருக்கு. அப்பாவுடைய ஒரு ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவரால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு ஆன்மீகமான விஷயங்களில், குறிப்பாக ஃபிலாசபி தத்துவம் இதிலெல்லாம் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, அதோட நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது டாக்டரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா இந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லெஜிட்டிமேட்டாக சட்டத்துக்குட்பட்டு செய்யணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு இந்த மாதம் நல்லாவே நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்துட்டுருக்காரு. அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இருப்பீங்க, அதனால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். வேலையில் பெர்மனன்சி எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு வேலை பெர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஆரம்பத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, அவங்களால் நீங்கள் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலும் எதிலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள், உங்களுடைய இஷ்டதெய்வம் குலதெய்வத்துக்காக இந்த மாதம் செலவு பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதம் மெயின் உங்களுடைய ஹெல்த்து. அது விஷயத்தில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக அம்பாளுடைய வழிபாடு நல்லா பண்ணுங்கள். சரபேஸ்வரர் இருந்தால் சரபேஸ்வருடைய வழிபாடு பண்ணுங்கள். பிருத்தங்கிரா தேவியுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறைந்து நல்ல ஒரு நற்பலங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.